வந்திருக்கக்கூடிய கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களே, துணை செயலாளர் அவர்களே, துணை செயலாளர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றுக் கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய மகளிர் அணியின் நிர்வாகிகளே, மகளிர் அணி மகளிர் தொண்டர் அணியின் சகோதரிகளே, மாவட்ட கழகத்தின் செயலாளர்களே, இந்த பேரணிக்கு உறுதுணையாக இருந்திருக்கக்கூடிய கழகத்தின் நிர்வாகிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் கைகளிலே ஏந்தியிருக்கக்கூடிய தீபங்கள் அமைதியை நெருக்கட்டும் என்று சொல்லி இந்த கொரோனா காலகட்டத்திலும் நமக்கெல்லாம் ஊக்கம் அளித்து இங்கே ஒரு வேலை தீயை பற்ற வைத்திருக்கக்கூடிய தளபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவிலே பெண்களுக்கு எதிரான, தலித்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்திருக்கிறது. இந்த நாட்டிலே நடக்கக்கூடிய பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான வன்முறைகள், பாலியல் வன்முறை மாநில வந்து உத்தரப்பிரதேசத்துலதான் நடக்குது. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லை, நாடுகள் பத்து நாடுகளை பாதுகாக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் அங்கு இருக்கக்கூடிய பெண்களை, பெண் குழந்தைகளை பாதுகாக்க மறுக்கிறார். எப்படியோ கை பண்ண மாட்டோம் சொன்ன போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய யார் நிலையா நடவடிக்கை எடுத்திருக்காங்களோ கிடையாது. இதுதான் இந்த நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய உண்மை நிதர்சனம். இந்த நீதி கேட்டு இந்த ஜோதியை ஏற்றி வைக்கின்றார்.
கொஞ்சம் தள்ளி விட்டுருங்க, கொஞ்சம் பின்னாடி.